ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இன்றைய நாளில் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்ற உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆதித்யன் என்ற சிறப்புக்கும் அதிகபட்ச பிரபல்யத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பிரபல்யமான சூழல் அதாவது உருவாகக்கூடிய நாளாகவும் ஏற்றுமதி தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரணகாளியம்மன் வழிபாட்டால் மன வேதனை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இரவு நேர சிந்தனைக்கும் உறவு வகை சந்தோஷத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்லதொரு நாளாகவும் உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தேவகுரு வழிபாட்டால் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நேர்த்தியான கீர்த்திகளை பூர்த்தியாக வழங்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மாற்று இனத்தவர் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாலை மரியாதை மதிப்புகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் மகான்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வானவராயர் வழிபாட்டால் வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். உலக விஷயங்களையும் உள்ளத்தில் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கலை தொழிலில் உள்ளவங்க கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் அதிகாரி என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு அதாவது பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் காத்தவராயர் வழிபாட்டால் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கற்பனையை விற்பனையாக்கி காசு பணம் சேர்ப்பதற்கு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மனை வாங்கும் சிந்தனை உதயமாகக்கூடிய நாளாகவும் சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் கார் வேம்பு கருப்பண்ண சுவாமி வழிபாட்டால் கடன் தொல்லை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது
ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. காதல் உறவுகளில் திளைத்திடவும் கௌரவமாக வளம் வரவும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான செய்திகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் பயணங்கள் வெற்றி தரக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும், நாகராஜா சுவாமி வழிபாட்டால் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஞானோதயம் பெறுவதற்கும் அருளாசி பெறுவதற்கும் அனுகிரகம் நிறைந்தவராகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், முன் விரோதம் விலகக்கூடிய நாளாகவும், வருமான வரி தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகவும், தேன் தான பிரார்த்தனையால் தேடாத செல்வங்கள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். குப்பையில் உள்ளவரை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகவும், உறவு வகையில் பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டிய நாளாகவும், ஜக்கம்மா வழிபாட்டால் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெருப்பு கிரகமாகவும் சிறப்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும், மாற்று இனத்தவரால் மன ஆறுதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய நாளாகவும், ஞான பைரவர் வழிபாட்டால் மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.